பிடித்தம் செய்யப்படுகிறது. மருத்துவ காப்பீடு இயசை மூலம் தானே ஏனவுடைய கோரிக்கையை கேட்கவில்லை. இங்கே ஏராளமான கிராஜுவிட்டி அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் சட்ட ரீதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரிந்துரை செய்வதை கொடுப்பது அரசாங்கத்துடைய தலையாய கடமையா இல்லையா? இதற்கா அதையாவது கூட கேட்கிறோம். சக்கரவர்த்தி ராஜு வியாபி தென்மண்டல செயலாளர், இன்று அகில இந்தியா முழுவதும் ஆயுள் காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகம் முன்பு மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கோட்டத்திலும் இந்த தர்ணா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று கோவை கோட்டத்தில் உள்ள அனைத்து மோரலும் இந்த தர்ணாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டம இந்த போராட்டம். ஏனென்றால் பாலிசாருக்கு போனஸ் தொகையை உயர்த்தச் சொல்லி மிகப்பெரிய போராட்டம். பாலிசாரில்தான் முகவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்காக நடத்துகின்ற மிகப்பெரிய போராட்டமாகும். அதேபோல் இன்சூரன்ஸ் தொகையை கட்டுப்படுத்துகின்ற ஐஆர்டிஏ அறிவித்துள்ள மோரலுக்கான கமிஷன் தொகையை அப்படியே அமுல்படுத்துமாறு இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டும் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தை கேட்டுக்கொண்டும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. பொதுமக்களை வாட்டி வதைக்கின்ற ஜிஎஸ்டி வரியை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஆயுள் காப்பீட்டுக் கழக முகவர்கள் இன்று இந்தியா புறாவிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். மோரலுக்கு சேமநிலையை உருவாக்கவும், மோரலுக்கு குரூப் இன்சூரன்ஸ் தொகையை உயர்த்தி கொடுக்க சொல்லியும், வயது வரம்பை உயர்த்த சொல்லியும் இந்த போராட்டம் 18 அம்ச போராட்டமானது இந்திய அளவிலே மிகவும் சிறப்புமாக நடந்து கொடுக்கிறது. இதை அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து ரெஸ்ட் டே என்று அறிவித்துள்ளோம். அன்று இந்த மாத கடைசியில் வந்து எல்லாரும் நாங்கள் வணிகத்துக்கு செல்லாமல் அன்று ஓய்வு நாள் என்று அறிவித்துள்ளோம். படிப்படியாக நாம் போராட்டத்தை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமது போராட்டத்தை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து எல்ஐசி நிர்வாகத்தை உடனே பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து கோட்டங்களும் கோயம்புத்தூர் உள்ளடக்கிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கோயம்புத்தூர் ஈரோடு பெரியார் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மோர்கள் அதிகாரிகளை பங்கெடுத்துக் கொண்டுள்ளார்கள்.